வரைக்கும் இந்த 2023ல நான் பண்ணணும்னு நினைக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியோ வீடியோ குவாலிட்டியோ கிளியரா இல்லை அப்படின்னா ஐம் சோ சாரி. நான் வந்து எனக்கு யூஸ்வலா பண்ற அந்த வீடியோ செட்டப் அந்த நம்மளோட செட்டப்ல இருந்து நான் எனக்கு பண்ணல. நான் எனக்கு என்னோட ரூம்ல பால்கனில ஒரு தரம் வெஸ்ட் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுல மோட்டர் போடுறாங்க, கீழே யாரோ வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் அனாயிங்கா தான் இருக்கு. பட் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னதுனால நான் ப்ராப்பரா அந்த செட்டப்ல போய் உட்காந்து அந்த மாதிரி வீடியோ நான் பண்றதுக்கு மேக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கறனால நான் இப்போ அர்ஜென்ட் அர்ஜென்டா அந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் டு கீப் அப் மை வேர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி ஓகே, நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா 2023ல நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரி ஜென்ரலா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம எப்படி என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய பெரிய மனுஷங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நானும் அதுதான் சொல்வேன். பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நான் சொல்வேன். என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கோல் இதுதான் அப்படின்னா இதை நான் சாதிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து சொல்லிடணும். பட் அந்த சாதிக்கிற வழி என்னோட மெத்தட்ஸ் என்ன, நான் என்னோட மூவ் என்ன என்ன அப்படிங்கறத மட்டும் நான் ரிவீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இதுதான் இப்ப எனக்கு ஃபெராரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் ஃபெராரி வாங்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிற நாலு பேர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதை கீப் ஆன் ரிமைண்டர்ஸ் நம்ம மறந்துட்டாலும் நம்ம கிட்ட வந்து ஃபெராரி வாங்கணும்னு சொன்னே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மள ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டாஸ்க் பெண்டிங்ல இருக்கு, நம்மள நாலு பேர் கேட்கிறாங்க, கேட்டுட்டே இருக்காங்க, அதுக்காகவானு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஃபெராரியை வாங்கிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படிதான் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. ஸோ என்னோட நெக்ஸ்ட் மூவ் என்ன நான் சொல்ல போறது கிடையாது. பட் நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறது வந்து நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணி போலான்னு வந்தேன். லைக் புதுசா நான் எதுவுமே பண்ண போறது கிடையாதுங்க. நல்ல விஷயமா ஒரு நாலு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசல்யூஷன்லாம் கிடையாது. ரெசல்யூஷன் எடுத்து நான் வந்து இது வரைக்கும் எதுவும் ஃபாலோ பண்ணது கிடையாது. போன வருஷம் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து 6 o'clock எழுந்திக்க போறேன், ஏர்லி ரைசரா இருக்க போறேன் இந்த வருஷம் அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் கூட என்னால எழுந்திக்க முடியல, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த வருஷம் நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் இயர் நான் ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. பட் இந்த வருஷம் அந்த ஸ்விம்மிங் கோர்ஸை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பரா ஒரு 30 minutes ஒரு 1 hour நான் வந்து ஸ்விம்மிங் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போகணும் அப்படிங்கறது நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் யோகா கிளாஸ் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். யோகாலாம் வந்து நான் 3.5 to 4 years வந்து நான் யோகாவில் இருந்தேன். அதுக்கப்புறமா நடுவில் ஒரு 4 to 5 years பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அகேன் நான் விட்டா என்னோட நல்ல பழக்கங்களை மறுபடியும் நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று தான் இந்த யோகா கிளாஸ். ஸோ நான் மறுபடியும் யோகா போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 30 minutes ஆகுது ஒரு நாளைக்கு நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இட்ஸ் அ ரூல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது இது வரைக்கும் ப்ராப்பரா நான் செய்யல இந்த 4-5 வருஷமா. ஸோ அதை முறியடிக்கிறதுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு 30 minutes to 1 hour இதை ஸ்விம்மிங் ஆர் ஜிம்மிங் ஆர் யோகா இது மூணுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பா நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்விம்மிங் கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுலாம் பார்க்கலாம். அடுத்தது நான் விட்ட பழக்கத்தை தொடரணும் அப்படின்னு என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு புக்க ஹாலிக், புக் வார்ம் வேற, புக்க ஹாலிக் வேற. நான் வந்து இந்த அகாடமிக் புக்ஸை வந்து படிச்சு அப்படியே 100 out of 100 வாங்குற ஆளா கிடையாது. ரொம்ப ஆவரேஜ், 40 mark எடுத்து பாஸ் பண்றதுக்கே பயங்கரமா கஷ்டப்பட்டுதான் பாஸ் பண்ணேன். பட் புக்கு அப்படின்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே உட்காந்து 10 நிமிஷம் படிச்சிருப்பேன். 10 page படிக்கலன்னா எனக்கு தூக்கமே வராதுன்ற அளவுக்கு அந்த கைண்ட் ஆஃப் அடிக்டட் டு புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புக்க ஹாலிக். ஆனா ஏன் நடுவில் ஒரு 4-5 years அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸால என்னால புக்ஸே படிக்க முடியல. இந்த 4-5 வருஷத்துல நான் ரொம்ப கம்மியா தான் புக்ஸ் படிச்சிருப்பேன். நான் பண்ண புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் படிச்ச புக்ஸ் தானே தவிர இப்ப புதுசா படிச்சு நான் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ இந்த வருஷத்துல இருந்து இன்னையில இருந்து கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு ஒரு புக் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு புக்காவது நான் படிச்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 10 நாளுக்குள்ள புக்கை படிச்சிருவியான்னு கேட்டா நல்லா ஒரு நாள் ரெண்டு நாளே புக்ஸை படிச்சு முடிக்கிறாள். அந்த அளவுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு நான் அடிக்ட். ஸோ என்னோட நல்ல பழக்கம் அது. அது நான் நடுவில் ஒரு 4-5 வருஷமா விட்டுட்டேன். அதனால அந்த பழக்கத்தை திருப்பி கொண்டு வந்து ஒரு 4-5 ஐ மீன் ஒரு 10 நாளைக்குள்ளேயாவது ஒரு ஒரு புக்கு நான் வந்து படிச்சு முடிக்கணும். அண்ட் அந்த மாதிரி நான் படிக்கிற நல்ல புக்ஸும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைச்சிருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் நான் வந்து நிறைய எழுதுவேன். என்ன எழுதுவேன், ப்ரோஜமா உருப்படியா கதை கவிதை அது அந்த மாதிரி ஏதாவது எஸ்கோஸ் கொஞ்சம் கொஞ்சம் உருப்படியா எழுதுவேன். அப்படின்னாலும் ஐ யூஸ் டு ரைட் அலாட். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னாலும் நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேங்க. ஆனா இப்போ
மொத்ததெல்லாம் விட்டாவது ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, பட் இதை விட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வந்து ஜென்ரலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வந்து பிடிச்ச விஷயங்களா இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச நடையில வந்து நான் ஜென்ரலி எழுதி வைப்பேன். பட் அந்த எழுதுற பழக்கமும் சுத்தமா விட்டு போச்சு. அண்ட் இந்த வருஷம் நான் வந்து அந்த ஜேர்னல் கீப் அப் பண்ற பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என் லைஃப்ல கிராஸ் பண்ற, நான் என்கவுண்டர் பண்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பா நான் நோட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது கூடவே கணக்கு வழக்குகளை வந்து நம்ம எழுதி வைக்கணுங்க. இது நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறோம், நம்ம கையில இருக்கிற காசு வந்து நம்ம செலவு பண்றோம். பாஸ்ட் பாயிண்ட், இங்க ஒரு 1000 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல, இந்த ஒரு 500 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். பட் டெய்லி டெய்லி நம்ம வந்து நம்ம கைப்பட எழுதணும். எக்ஸல்லையோ மொபைல்லையோ நோட் பண்றதுக்கு பதில் கைப்பட நம்ம வந்து நான் இன்னைக்கு காஃபிக்கு இவ்வளவு செலவு பண்ணேன், நான் இன்னைக்கு ஃபுல்லா இவ்வளவு செலவு பண்ணேன், இன்னைக்கு எனக்கு காலையில ஆரம்பிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் எனக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, பெட்ரோலுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, நான் இதை வாங்கினா அதை வாங்கினா அப்படிங்கிற கணக்கு வழக்கு எழுதி டெய்லி நம்ம டோட்டல் பண்ணி அதை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அனாவசியமா பண்ற நிறைய செலவுகள் கம்மியாக்கப்படும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். சோ அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நான் வந்து இந்த வருஷத்துல இருந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அனாவசியமா அவரு செலவு நம்மளுக்கு மிச்சமாகுதுன்னா நல்லது தானுங்க, அது யாருக்காருன்னா என்ன. எல்லா பழக்கமும் சரி, லைக் புக் படிக்கிறதா இருக்கட்டும், பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறதா இருக்கட்டும், அண்ட் ஜேர்னல் கீப் அப் பண்றதா இருக்கட்டும், இப்ப நான் சொன்ன கணக்கு வழக்கு எழுதுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல பழக்கம். நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய பழக்கம். நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் நானுமே அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன். லெட்ஸ் கீப் யூனோ கீப் அஸ் போஸ்டட், நான் ஃபாலோ பண்றேன், நீங்க ஃபாலோ பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யூனோ இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம நம்ம எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் வேற என்ன அப்படின்னா, சாரி, மத்த எல்லா மூவியும் நான் சொல்ல போறது கிடையாது. இதெல்லாம் நான் இப்ப பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன் இந்த வருஷம். இதை நான் கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்களும் கீப் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மேண்டேட்டரியான 4-5 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், அதை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், முடிஞ்ச அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கட்டும். அண்ட் எஸ், நான் யோகா கிளாஸ் போகணுன்னாலும் இல்லை ஸ்விம்மிங் கிளாஸ் போகணுன்னாலும் கண்டிப்பாக காலையில் நான் எழுந்துக்கணும். என்னோட லாங் டேர்ம் விஷ் அண்ட் ரொம்ப வருஷமாக நடந்துருக்கிற ரெசல்யூஷனில் ஒன்று, நான் வந்து ஏர்லி ரைசராக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வருஷமாவது அது நடக்குதான்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா வீடியோஸ் போடுறேன், என்னை பத்தின வீடியோஸ் இல்லாம அந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்ல நான் வந்து உங்களை பாக்குறதுக்கு வரைக்கும் ஹாவ் அ கிரேட் டே அமிகோஸ். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். சாயா தமிழச்சி.